वेलकम टू लाविस किचन इनके वो ओट्स आम्लेट एप्डी पन्नलान पाकला इंगे पारुंगा इंद बाउल ना मून मुट्टा उड़ेच्चु वच्चिरुक्केन अप्पुरम वंदे ओट्स वंदे रेंडु स्पून वंदे मिल्कले सोक पन्नी वच्चिरुक्केन इदु सोक पन्नी ओरु 10 मिनिट्स आच्चु अप्पुरम वंदे ओरु पेरिय आनियन वंदे कट पन्नी वच्चिरुक्केन अप्पुरम कोंचम कैरट वंदे चिन्नदा ओरु कैरट वंदे तुरी वच्चिरुक्कु அப்புறம் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் டொமேட்டோ கூட இல்லை குவார்ட்டர் டொமேட்டோ வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கு அப்புறம் க்ரீன் சில்லிஸ் க்ரீன் சில்லிஸ் வந்து நான் ரெண்டு க்ரீன் சில்லிஸ் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொரிண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு பஞ்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ரீன் சில்லிஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம் இது ஆக்சுவலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முக்கால்வாசி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா க்ரீன் சில்லிஸை எடுத்துருங்க இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன பண்ண போறோம்னா இந்த மூணு முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையில வந்து கொஞ்சம் பெப்பர் உங்க ஸ்பைஸ் வந்து உங்க இஷ்டம்தான் நீங்க அப்படி வேணா போட்டுக்கலாம் சால்ட்டும் வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போடலாம் நான் வந்து பெப்பர் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டேன் அப்புறம் வந்து சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா அதையும் இதில் போட்டுருக்கேன் இது வந்து மில்கில் சோக் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து அதையும் போட்டுட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இது என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா கட் பண்ணி வச்சுனோம் இல்லையா இது வந்து நீங்கள் பெரிய சைஸ் ஆனியனாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 முட்டை வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம் ஆம்லெட்டாக அப்புறம் கேரட்டு ஆனியன் கொரியண்டர் லீவ்ஸு க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையுமே போட்டுடுங்க போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்போ நம்ம எப்படி வந்து ஆம்லெட் வந்து ஊற்றலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தவா போட்டுட்டோம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறேன் ஆச்சு அது கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கு இதில் வந்து நான் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி வேர்ஷன் நம்ம பண்ண போகிறோம் இது கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் சாப்பிடுங்க நல்லா ஹெவியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது இப்போ வந்து இது சூடாகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த முட்டை இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம போர்த்து போகிறோம் இது கொஞ்சம் திக்காக தான் வரும் மெலிசாக வராது ஏன்னா நம்ம வந்து கேரட்டு இது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் இன்னும் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க இது இது வந்து அந்த கீழே வெந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இது இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் இது வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் திருப்பி போடுங்க ஒன்ஸ் வந்து அது வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து அந்த சைடு வெந்துருச்சு இப்போ வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன் இந்த சைடும் வேகட்டும் வெந்தோடனே நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ப்ளேட் வந்து நான் இப்போ தவாலேருந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்